பாஜகவில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் ஆட்சி மன்ற குழு மாற்றியமைப்பு. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் நீக்கம். கடந்த பிப்ரவரியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வீட்டிற்குள் மர்ம நபர் காருடன் செல்ல முயன்ற விவகாரம். பாதுகாப்பு குறைபாட்டிற்கு காரணமான மத்திய பாதுகாப்பு படை கமாண்டோக்கள் மூன்று பேர் டிஸ்மிஸ். விமானத்திற்குள் மாஸ்க் அணிய மறுத்தால் இறக்கி விடுவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம். கொரோனா பாதிப்பு அதிகமாகி வரும் நிலையில் விமான நிறுவனங்களுக்கு உத்தரவு. பிளிப்கார்ட்டிற்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் 1 லட்சம் ரூபாய் அபராதம். தரமற்ற குக்கர்களை விற்க அனுமதித்ததால் நடவடிக்கை. ஓலா ஊபர் நிறுவனங்களுக்கு மாற்றாக கேரள அரசின் ஆன்லைன் டாக்ஸி சேவை தொடக்கம். உள்ளூர் டாக்ஸி உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதை அடுத்து கேரள அரசின் புதிய முயற்சி. மூன்று லட்சம் ரூபாய் வரையிலான குறுகிய கால விவசாய கடன்களுக்கு 1.5% வட்டி மானியம். மத்திய அரசு புதிய அறிவிப்பு. பாலியல் உணர்வை தூண்டும் வகையில் உடை அணிந்திருந்தால் பாலியல் துன்புறுத்தல் என்ற குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இல்லை. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஜாமீன் வழங்கிய கேரள நீதிமன்றம் பரபரப்பு உத்தரவு. குஜராத் கலவரத்தில் 5 மாத கர்ப்பிணியை பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் சுதந்திர தினத்தன்று விடுதலை. பெண்களின் அதிகாரம் குறித்து பேசிய பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு சொல்ல வரும் செய்தி என்ன என ராகுல் காந்தி கேள்வி. இலங்கைக்கு உளவு கப்பலை அனுப்பிய சீனா அடுத்ததாக பாகிஸ்தானில் படை வீரர்களை நிறுத்த உள்ளதாக தகவல். மத்திய ஆசியாவில் செல்வாக்கை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் திட்டம். காங்கிரஸ் கட்சிக்குள் மீண்டும் போர்க்கொடி தூக்கும் மூத்த தலைவர்கள். ஜம்மு காஷ்மீர் பிரச்சார குழு தலைவராக நியமிக்கப்பட்டவுடன் பதவி விலகிய குலாம் நபி ஆசாத். தனது மனைவியை அடுத்த பெண்களுடன் ஒப்பிட்டு பேசுவது மன ரீதியான துன்புறுத்தலுக்கு சமம். விவாகரத்து வழக்கில் கேரள உயர்நீதிமன்றம் கருத்து. இபிஎஸ்இன் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் பதவி செல்லாத. ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அதிரடி தீர்ப்பு. ஜூலை 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு செல்லாத. ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் ஆணை. ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதாக கூறுவது கற்பனையானது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். விதிகளை மீறி எடுக்கப்பட்ட முடிவுகளை மறைக்கவே இபிஎஸ் தரப்பு வாதம் முன்வைக்கப்பட்டதாக நீதிபதி தீர்ப்பு. ஜூலை 11 பொதுக்குழுவுக்கு தடை விதிக்காவிட்டால் பொதுச் செயலாளர் பதவியில் இபிஎஸ் சௌகரியமாக அமர்ந்து விடுவார். ஓபிஎஸ் உள்ளிட்டோர் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட்டுவிடும் என்று நீதிபதி விளக்கம். இரட்டை தலைமையில்தான் அதிமுக 4.5 ஆண்டுகள் கட்சியையும் ஆட்சியையும் நடத்தியது. தொண்டர்கள் அனைவரும் ஒற்றை தலைமை விரும்புகிறார்கள் என்பதற்கு எவ்வித புள்ளி விவரங்களும் இல்லை என்றும் நீதிபதி தீர்ப்பு. ஐந்தில் 1 பங்கு உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டால் அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்புக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதிதாக கூட்டப்படும் பொதுக்குழுவில் ஓபிஎஸ் கண்டிப்பாக கலந்து கொள்ள உத்தரவு. ஓபிஎஸ் பங்கேற்க மறுத்தால் நீதிமன்றத்தை அணுகலாம் என இபிஎஸ்ஸிற்கு ஆணை.
கேபி முனுசாமி, எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளுடன் இபிஎஸ் அவசர ஆலோசனை. உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்து தீவிர ஆலோசனை. அதிமுகவில் இனி இருதரப்பு என்பதெல்லாம் இல்லை, அனைவரும் ஒரே தரப்புதான். சென்னை மெரினாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு ஓபிஎஸ் பேட்டி. தமிழக கோரிக்கைகள் தொடர்பாக பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுமார் 20 நிமிடங்கள் சந்திப்பு. தமிழ்நாட்டின் தானிய வகைகள் அடங்கிய தொகுப்பினை பிரதமருக்கு பரிசாக வழங்கினார். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கரையும் சந்தித்து பேசினார். ஆவடி அருகே அரிய வகை முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியால் அரசின் சார்பில் உயர்தர சிகிச்சை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவை அடுத்து மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று உறுதி. முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசின் சார்பில் வீடு உள்ளிட்ட உதவிகள். பெற்றோரை நேரில் சந்தித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார் முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமி தன்யா. கட்டணமின்றி சிகிச்சை அளிக்க உள்ளதாக முதலமைச்சருக்கு சபிதா மருத்துவமனை கடிதம். ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிப்பது தொடர்பாக முதலமைச்சர் நாளை முக்கிய ஆலோசனை. உயரதிகாரிகளுடன் தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ளது. சென்னை ஆவடி ரயிலில் சாகசம் காட்டிய பள்ளி மாணவி. ரயிலில் ஆபத்தான சாகசம் செய்த பெண் புள்ளிங்கோ வீடியோ வைரல். ஜாமீன் மனு மீது முடிவெடுக்க விழுப்புரம் மகளிர் நீதிமன்றத்திற்கு உத்தரவிடக் கோரி கனியாமூர் பள்ளி தாளாளர் தொடர்ந்த வழக்கு. காவல்துறை வரும் 29ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்வதை பொறுத்து முடிவெடுக்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் கருத்து. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு கருத்தரங்க. நடிகர் தாமுவின் உரையை கேட்டு தேம்பி அழுத மாணவிகள். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார் கனல் கண்ணன். ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகமும் முறையிட்டிருப்பதால் நாளை விசாரணை. சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் குடிநீர் குழாய் பழுது தொடர்பாக கவுன்சிலருக்கும் வீட்டின் உரிமையாளருக்கும் வாக்குவாதம். வீட்டின் உரிமையாளரை பார்த்து காரி உமிழ்ந்ததாக பெண் கவுன்சிலர் மீது குற்றச்சாட்டு. கல்வி தொலைக்காட்சி நிர்வாகி நியமன விவகாரத்தில் அரசும் தானும் ஒருபோதும் ஏமாந்து விட மாட்டோம். தான் முதலமைச்சரின் வளர்ப்பு என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. இருக்கக்கூடிய இயக்கம் தான் இந்த இயக்கம் என்று சொல்லியிருக்கல் அவருடைய வளர்ப்பு நானு. அதனால் அரசாங்கமும் சரி அன்பில் மகேஷ் போயாமல் இந்த விஷயத்தில் ஏமாந்துட மாட்டோம் அப்படிங்கிற நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சேலத்தில் இரண்டாவது நாளாக கனிமவள அதிகாரிகள் சோதனை. சட்டவிரோதமாக வெள்ளைக்கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதை நியூஸ் தமிழ் அம்பலப்படுத்தியதை அடுத்து தொடரும் நடவடிக்கை. உத்தரமேரூர் துணை தாசில்தாரின் காதல் மனைவி தூக்கிட்டு தற்கொலை. கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு நாடகமாடுவதாக துணை தாசில்தார் மீது பெண்ணின் பெற்றோர் குற்றச்சாட்டு.
சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏர்டெல் சேவை முற்றிலும் முடக்கம். மேட்டூர், கொளத்தூர், தாரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பல மணி நேரமாக ஏர்டெல் வேலை செய்யவில்லை என மக்கள் புகார். தஞ்சை மாவட்டம் திருபுவனத்தில் பட்டுப்புடவைகள் வாங்க குவிந்த பெண்கள் கூட்டம். பனிச்சிகரத்திலிருந்து 38 ஆண்டுகளுக்கு பிறகு மீட்கப்பட்ட ராணுவ வீரரின் உடல். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சொந்த ஊரில் ராணுவ மரியாதையுடன் இறுதி அஞ்சலி. நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டாண்டிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும் டாடா பிளேல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம் உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.